வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது லாப நட்ட சதவீத கணக்கு. இதில் இந்த மாடல் வந்து இது வந்து புரிஞ்சுங்க. நான் வந்து லாப நட்ட சதவீத கணக்கு எடுக்கும்போது இந்த மாடல் வந்து சொல்ல, இதில் என்ன கான்செப்ட்னா, இது வந்து 20% நட்டம்னா நட்டத்துக்கு வந்து இந்த காரை விற்கிறார் அப்படின்னா என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து 100 to 20 கழிச்சோம்னா மிச்சம் 80% விற்கிறார் அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கணக்கு பாருங்கள், ஒரு நபர் சரிங்களா, ஒரு நபர் காரை 140,000 விற்பனை செய்வதன் மூலம் சரிங்களா, 140,000 அந்த காரை விற்கிறதுனால அவருக்கு வந்து 20% நட்டம் அடைகிறார் சரிங்களா. 20% நட்டத்துக்கு அந்த காரை வந்து விற்கிறார் சரிங்களா. சரி, ஓகே, அடைகிறார். ஏனில் அதன் அடக்க விலை, அதாவது அதோட காரோட உண்மையான விலை சரிங்களா, அது எவ்வளோன்னு கேட்குறாங்க, அடக்க விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படின்னு எப்படி போகிறதுனா, இப்போ பாருங்கள், இப்போ அந்த கார் வந்து 100% வச்சுங்களேன், 100% அந்த காரோட அடக்க விலை வந்து 100%, அடக்கவிலை 100% தானே இருக்குது சரிங்களா, அடக்கவிலை 100%. ஓகே, இப்போ அவர் வந்து எவ்வளவு சதவீதம் நட்டத்துக்கு விற்கிறாரு, 20% நட்டத்துக்கு விற்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த காரை எவ்வளோக்கு விற்றுருக்கணும், அவர் 80% விற்றுருக்கணும் சரிங்களா. 80% விற்பனை செய்கிறாரு, விற்பனை செய்கிறார் எவ்வளோக்கு விற்கிறாரு, 140,000 சரிங்களா. புரிதல்லது 80% சரிங்களா, அதான் 20% நட்டம்னா 80%, ஓகேங்களா. 80% என்னது, 140,000 அதான் கணக்கு கொடுத்துருக்காங்க. 20% நட்டம்னா 80%, அதுதான் 140,000. ஓகே, இப்போ கணக்கு என்ன, 100% என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. 100% என்ன எக்ஸ் சரிங்களா. இது ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்படி கூட்டல் குறி போட்டு இப்படி அடித்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். எப்படின்னா, இப்போ இந்த 0 இந்த 0 அடிக்கலாம் சரிங்களா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நேருக்கு நேர் இருக்கிறது அடிக்கலாம் சரிங்களா, நேருக்கு நேர் இருக்கிறது அடிக்கலாம், கிராஸை மட்டும் அடிக்கூடாது, அந்த மாதிரி போடுங்க. இந்த 0 இந்த 0 அடிக்கலாம், ஓகே. அடுத்து இந்த 100 அடித்தோம்னா, எப்படி அடிக்கலாம், இதை வந்து 4 அடித்தோம்னா 25, இது 2 சரிங்களா, 2. ஓகே, இப்போ வந்து எப்படி பெருக்குவோம், பெருக்கணும்னா என்ன வரும், எப்படி 2x வருமா, 2x சரிங்களா. இதை பெருக்கி இங்கே போட்டிருக்கிற 2x ஈக்குவல் டு இதை பெருக்கி, இது பெருக்குனா 25 × 1 4 1 2 3 0 கரெக்டாக போட்டிருக்கேண்ணா. ஓகே, 3 0, ஓகே சரிங்களா. இப்போ வந்து இது கான்செப்ட் போட்டோம்னா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, அந்த 2 அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க, 25 × 14,000 டிவைடட் பை 2 சரிங்களா. இதை அடித்தோம்னா 1 × 2 7 × 2 14 3 0 அப்படியே மேலே ஏற்றிக்கிறோம். இப்போ வந்து 25 × 7,000 என்ன வருதோ அதுதான் அதோட காரோட அடக்க விலை ஓகேங்களா. பெருக்குனா தானே வரும், 6 × 30 7 × 35 5 7 × 35 5 மிச்சம் 3 2 × 14 15 × 16 17 17 ஓகேங்களா, மிச்சம் 3 0 எவ்வளோ வருது, 175,000 ஓகேங்களா, 175,000 அதுதான் அதோட அடக்க விலை சரிங்களா. அதோட அடக்க விலை வந்து எவ்வளவு, 175,000 ஓகேங்களா. புரியுதல்ல இது உங்களுக்கு, இல்லை என்ன கான்செப்ட்னா, அதாவது 20% நட்டத்துக்கு விற்கிறாரு, 20% நட்டம்னா 80% விற்கிறாரு சரிங்களா, அதானே 80 × 20% நட்டம் தானே, 80 ஓகேங்களா, 80% 140,000 ஓகேங்களா. அப்படின்னா 100% அடக்க விலை வந்து 100% தானே இருக்கும் ஓகேங்களா. 100% என்ன, கூடுதல் குறி போட்டு அடித்து இதில் எக்ஸ் வேலி கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. அவ்வளோ இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க. இந்த வடல் சம் கூட கேட்கலாம் சரிங்களா, இது வந்து டைரெக்ட் கிடையாது, இது வந்து இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க சரிங்களா, இன்டைரக்ட் குவஸ்டின். ஆனால் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் வந்து இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.